Be fit. Kobe. Always be a man. கிரிக்கெட் போட்டி கேப்டனாக இதான் என்னுடைய கடைசி தொடர்னு கோலி வேர்ல்டு கப் முன்னாடியே சொல்லியிருந்தார். இது தவிர தோனியை இந்திய அணியோட மென்டராக நியமித்தாங்க பிசிசிஐ. இந்த மாதிரி தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய அணி மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நடந்தது வேற. வழக்கமாக செமிஃபைனல் ஃபைனல் வரப்போகிற நம்ம ஆளுங்க இந்த தடவை லீக் சுட்லேயே வெளியேறி ஷாக்கை கொடுத்தாங்க. 20 ஓவர் கேப்டன்சி கோலிக்கு தோல்வியோடவே முடிஞ்சிருச்சு. நான் கேப்டன் பொறுப்புக்கு தயாராக இருக்கேன்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்த ரோஹித் சர்மா கைக்கு 20 ஓவர் கிரிக்கெட் கேப்டன் பொறுப்பு வந்திருக்கு. அதை கச்சிதமாக தொடங்கியிருக்காரு ரோஹித் சர்மா. உலகக்கோப்பை முடிஞ்ச கையோட நியூசிலாந்து அணி இந்தியா வந்திருந்தாலும் விராட் கோலி, பும்ரா, ஜடேஜா மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் இல்லாமல் தனக்கு கொடுத்த டீமை வச்சு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு ரோஹித் சர்மா. கொஞ்ச காலமாகவே இறங்கு முகத்தில் இருக்க கோலிக்கு இந்த வெற்றி அழுத்தத்தை அதிகப்படுத்தும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2007 கிரிக்கெட் உலகிற்கு அறிமுகமாக இருந்தாலும் 2013 வரை அணியில் நிரந்தர இடம் கிடைக்காமலே இருந்து வந்தார். இவர் கிரிக்கெட் வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான இடங்கள் இருக்கு. 2009 ஐபிஎல் தொடரில் டெக்கான் ஜட்ஜஸ் அணிக்காக விளையாண்டாரு ரோஹித் சர்மா. அப்போது அங்கே சைமன்ஸ், விவிஎஸ் லக்ஷ்மன், ஹெர்ஷல் கிப்ஸ் மாதிரி பெரிய ஆட்கள் இருந்தப்போ கூட இவர் மேலே நம்பிக்கை வச்சு இவரை துணை கேப்டனாக போட்டாரு டெக்கான் ஜட்ஜஸ் அணியோட கேப்டன் ஆடம் கில்கிரிஸ்ட். இந்த நிகழ்வு ரோஹித் சர்மாவை கிரிக்கெட் உலகுக்கு எடுத்துக்காட்டுச்சு. மற்றொரு விஷயம், இங்கிலாந்தில் நடந்த 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர். அதுவரை அணியில் சரியான இடம் கிடைக்காமல் இருந்த ரோஹித் சர்மாவுக்கு ஓப்பனிங் ஆடுற வாய்ப்பை கொடுத்தாரு தோனி. அதே ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கேப்டனாகவும் செயல்பட்டு முதல் முறையாக கோப்பையும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே ஏறுமுகம்தான். இந்திய அணியிலையும் சரி, ஐபிஎல்லையும் சரி, தனக்கான ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு ரோஹித் சர்மா. கிரிக்கெட் வரலாற்றிலே இல்லாத மாதிரி ஒரு நாள் போட்டிகளில் 3 200 ரன்கள் அடித்து அசத்தி இருக்காரு. ஐபிஎல்லில் மும்பை அணியை 5 கோப்பையை ஜெயிக்க வச்சு கேப்டனாகவும் தன்னை நிலைநிறுத்திட்டாரு. இந்திய அணியை பொறுத்தவரை ஹிட்மேனாக இருந்த ரோஹித் சர்மா இனி கோப்பை மேனாக இருக்கணும் அப்படின்றதான் ரசிகர்களோட ஆசை. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.